எப்படி எப்படி முதலையும் கடைசியுமா? முதலும் கடைசி வச்சு பொருள் கொள்ளுதல். சரி, வில் போட்டு பொருள் கொள். சொல்லுல வந்து முதல் சொல்லும் அந்த கடைசி சொல்லையும் கொண்டு போய் பொருள் கொள்ளுதல். வில் போட்டு பொருள் கொள். பூட்டை என்ன பண்ணிருப்போம், இப்படி எடுத்து இப்படித்தான் லாக் பண்றோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் பண்ணுவோம், லாஸ்ட்ல கொண்டு போய் லாக் பண்ற மாதிரி வர்றது. வில் போட்டு பொருள் கொள். உதாரணம் எழுதிக்கங்க. நெடுநல் உளன் ஒருவன் இன்றில்லை எனும், நெடுநல் உளன் ஒருவன், நெடுநல் உளன் ஒருவன் இன்றில்லை எனும் பெருமை உடைத்து உலகு, உடைத்து உலகு. இதுல என்ன பண்ணுவோம்னா, நெடுநல்லையும் இந்த உலக, இந்த குரலுக்கு என்ன அர்த்தம், 126,000 150,000. இந்த நெடுநல் உலகு, இந்த முதல் சொல்லையும் கடைசி சொல்லையும் கொண்டு போய் வச்சு என்ன பண்றோம், பொருள் கொள்ளுதல். என்னப்பா, நெடுநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. நெடுநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. அடுத்ததுப்பா, தாப்பிசை பொருள்கள். தாப்புன்னா என்னன்னு சொல்லுவா, ஊஞ்சல். ஊஞ்சல் என்ன பண்ண, அதே நிலை முன்னாடி போகு பின்னாடி வரு. அப்போ ஒரு சொல் முன்னாடியும் போய் பொருள் கொள்ளன, பின்னாடியும் வந்து பொருள் கொள்ளுதல். முன்னும் பின்னும், அதாவது நடுவில் உள்ள சொற்கள் வந்து முன்னும் பின்னும் சென்று பொருள் கொள்ளுதல். துறந்தார் துணை, இறந்தார் இறந்தார் அணையர், சினத்தை துறந்தார் துறந்தார் துணை. இறந்தார் இறந்தார் அணையர், சினத்தை துறந்தார் துறந்தார் துணை. இதுல நடுவில் வரக்கூடிய சொல் எது, சினம், சினத்தை. இந்த சினத்தை தான் என்ன சொல்றோம், இறந்தார் இறந்தார் அணையர் அப்படின்னு சொல்றோம், துறந்தால் துறந்தால் துணைன்னு எதத்தை சொல்றோம், சினத்தை தான் சொல்றோம். அதாவது சினத்தை வச்சிருந்தோம்னா அவங்க என்ன ஆயிடுவாங்க, இறந்துருவாங்க. சினத்தை துறந்துட்டோம்னா என்ன ஆயிடுவோம், ஞானி ஆயிருவோம். ஆமா, சரி, அதைத்தான் அந்த அர்த்தம் அது சொல்லுது. இறந்தார் இறந்தார் அணையர், சினத்தை துறந்தார் துறந்தார் துணை. அப்ப இது என்னன்னா, இது நடுவில் அமைந்திருக்கும் சொல், செயலின் முதலிலும் இறுதியிலும் அமைந்திருக்கக்கூடிய சொல்லோட பொருள் கொள்வது அப்படின்னு அர்த்தம். இந்த குரல் கொடுத்தா இது தாப்பிசை பொருள்கொள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அல்லது ஊஞ்சல் கயிறு போல அப்படின்னு வந்திருந்தா தாப்பிசை பொருள்கொள். வில் பூட்டு பொருள்கொள்னா வில்லு இருக்கும் இல்லையா, அந்த வில்லோட வில்ல ரெண்டு பக்கத்துல என்ன பண்ணிருப்போம், வளைச்சு வச்சிருப்போம் இல்லையா, இந்த முனையும் அந்த முனையுமே அந்த மாதிரி இருக்கக்கூடியது, வில்லு மாதிரி அல்லது பூட்டு மாதிரி. வில்லு பூட்டு ரெண்டு முனைகளையும் இணைத்து கட்டுறது. சரி, பார்த்து எழுதிக்கங்க.
அலைமதி பாப்பு பொருள்கள். இப்ப பாம்பு பார்த்திருப்போம், அலைனா என்ன? புற்று. அலைனா புற்று, பாப்புனா பாம்புன்னு சொல்றோம். புத்துக்குள்ள பாம்பு நுழையும் போது என்ன ஆகு? தலையத்தை முதல்ல விடு, ஆனா மறுபடியும் என்ன ஆகு? தலைதை மேல இருக்கு. அப்ப என்ன, தலையை மேல வச்சுட்டு அப்படியே உள்பகுதி எவ்வளவு என்னாடி இருக்கு, உள்ள சுருட்டிக்கிற. அந்த மாதிரி செய்யல வந்து நம்ம சொல்லக்கூடிய சொல் என்ன ஆகு? முதல்ல வச்சுக்கிட்டு இருக்கக்கூடியது. இப்ப இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எழுதிருக்கீங்க. இறுதியில் உள்ள சொற்களை எடுத்து முதலில் பொருள் கொள்ளுதல். இறுதியில் உள்ள சொற்களை எடுத்து முதலில் வைத்து பொருள் கொள்ளுதல். அலைமறி பாப்பு பொருள்கொள். இறுதியில் உள்ள சொற்களை எடுத்து முதலில் பொருள் கொள்ளுதல். இறுதியில் உள்ள சொற்களை எடுத்து முதலில் பொருள் கொள்ளுதல், அவ்வளவுதான். இதுக்கு ஒரு பெரிய பாட்டா இருக்குது, அதனால இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. சரியா, அந்த இலக்கணத்தை மட்டும் பார்த்துக்கங்க, அவ்வளவுதான். அடுத்தது கொண்டு கூட்டு பொருள்கோள். கொண்டு கூட்டு பொருள்கோள் கொண்டு கூட்டு பொருள்கோள். இது என்னன்னா, ஒரு அடிக்குள்ள இருக்கூடிய சொற்களை பொருளுக்கேற்ப நம்மளா என்ன பண்ணிக்கிறது, எதை எங்க வேணாலும் சேர்த்தி சொல்றது, பொருளுக்கேற்ப மாற்றி பொருள் கொள்வது. சீலில் உள்ள பல அடிகளில் கூறப்பட்டுள்ள சொற்களை பொருளுக்கு ஏற்ப சேர்த்து பொருள் கொள்ளுதல். இப்ப மொழி மாற்று பொருள்களும் இந்த கொண்டு கூட்டு பொருள்களும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தெரியும். மொழி மாற்று பொருள்கள்ங்கிறது ஒரு அடிக்குள்ளதான் நம்ம என்ன பண்ணுவோம், மாத்தி மாத்தி பொருள் கொள்ளணும். ஆனா கொண்டு கூட்டு பொருள்ங்கிறது எல்லா அடிக்குள்ள என்ன பண்ணிக்கலாம், மாத்தி மாத்தி பொருள் கொள்ளுதல் வந்து கொண்டு கூட்டு பொருள்கள். அது ரெண்டுக்கு வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். பல அடிகளிலும் கூறப்பட்டுள்ள சொற்களை என்ன பண்றோம், பொருளுக்கேற்ப மாற்றிக்கொள்வது கொண்டு கூட்டு பொருள்கோள். ஒரு அடிக்குள்ளேயே சொற்களை மாற்றி பொருள் கொள்வது மொழி மாற்று பொருள்கோள். அது ரெண்டுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது அடிமறி மாற்று பொருள்கோள். அடிமறி மாற்று பொருள்கோள் மாற்றி பொருள்கொண்டாலும் பொருளும் ஓசையும் குறையாமல் வருவது. பொருளும் ஓசையும் குறையாமல் வருவது அடிமறி மாற்று பொருள்கோள் ஆகும். சரியா, இந்த எட்டையும் வந்து ஒரு தடவை பார்த்தீங்க. ஒரு கேள்வி இருக்கு, பொருள்கோள்ல ஒரு க்வெஸ்சன் இருக்கு, பொருள்கோள் எத்தனை வகைப்படும்னு கேட்கலாம், அல்லது தாப்பிசை பொருள்கோள் என்றால் என்னன்னு கேட்கலாம், அந்த ஊஞ்சல் கயிறு போல் வரும் பொருள்கோள் எதுன்னு கேட்கலாம், பாம்பு மாதிரி வர்ற பொருள்கோள் எதுன்னு கேட்கலாம், ஆற்று நீர் மாதிரி வரக்கூடிய பொருள்கோள் எதுன்னு கேட்கலாம். சரியா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு க்வெஸ்சன் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொருள்கோள்ல ஒரு க்வெஸ்சன் வரும், அதனால படிக்காம இருந்தீங்கன்னா பாத்துக்கோங்க. சரி, இப்ப அடுத்தது வலு. சரி, வளாநிலை மூணு இருக்குது. வளாநிலை தலைப்பண்டு எழுதிங்க. வளாநிலை, வலு, வலு அமைதி. வளாநிலை, வலு, வலு அமைதி.
வளாநிலை வலு வலு அமைதி. வளாநிலை அப்படின்னா என்னன்னா, வளாநிலை இலக்கண முறைப்படி குற்றமில்லாது பேசுவதும் எழுதுவதும் வளாநிலை. இலக்கண முறைப்படி குற்றமில்லாது பேசுவதும் எழுதுவதும் வளாநிலை. அதாவது 1100 மாணவர்கள் 900 மாணவிகள் ஒரு எக்ஸாம்ல கலந்துக்கிட்டாங்க. வளாநிலை 6 வகைப்படும். அதுல வந்து வளாநிலை 6 வகைப்படும். மாணவிகள் தேர்ச்சி பெற்றாங்க அப்படிங்கிற 40 வளாநிலை எத்தனை வகைப்படும் கேட்பாங்க. நமக்கு திடீர்னு என்ன இருப்பாட்டோம், மறந்துடுவோம். எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். சரி, அப்ப தப்பு இல்லாம இருக்கு. படிச்சு பார்த்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? சரி, இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வலு. இலக்கண முறைப்படி பேசுறது வளாநிலை, இலக்கண முறையின்றி பேசுவது வலு. பேசுவதும் எழுதுவதும் இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வலு எனப்படும். வலு எத்தனை வகைப்படும்? 7. வலு 7, வளாநிலை 6, வலு 7 வகைப்படும். பால் வலு, இடவலு, காலவலு, வினாவலு, விடைவலு, மரபு வலு. தினை, பால், இடம், காலம், வினா, விடையோட மரபு வலு ஒன்று சேருது. அந்த 6 கூட ஒன்று வந்து என்ன வருது, மரபு வலு வந்து மரபு வந்து சேருது. சரி, அடுத்தது வலு அமைதி. இலக்கண முறைப்படி குற்றமுடையது எனினும், இலக்கண முறைப்படி குற்றமுடையது எனினும், இலக்கண ஆசிரியர்களால் குற்றம் அன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது. தப்பா இருந்தாலும் தப்பில்லைன்னு ஏற்றுக்கிறது, அந்த மாதிரி வர்றது வலு அமைதி. வலுவா வளாநிலையா அல்லது வலு அமைதியா அப்படின்னு சொல்லிட்டு அதுல என்ன வகை அப்படிங்கறது தெரிஞ்சா அத சொல்லணும். சரி, நாங்கள் வந்தார்கள் பயிற்சின்னு போட்டு எழுதுங்க. நாங்கள் வந்தார்கள், எடுத்த உடனே நடத்துறேன் நானு. என்ன ஒருமைனா என்ன, பன்மைனா என்ன, ஆண்பால்னா என்ன, திணைனா என்ன, எண்ணுனா என்ன, இடம்னா என்ன, எல்லாமே நடத்துறோம் இல்லையா? இப்ப இங்க வந்து நாங்கள் அப்படிங்கிறது என்ன, நாங்கள்ங்கிறது தன்மையில தன்மையில பன்மை. சரி, அது என்ன இடப்ப இடமா தன்மை முன்னிலை படுக்கைங்கிறது என்ன இடம், அது தெரியணும். அந்த இடம் தெரியணும். நம்ம இடம் வலுன்னு எந்த இடமும் நினைச்சிட்டு இருக்க கூடாது. அப்ப இங்க என்ன வந்திருக்கே, நாங்கள் அப்படின்னா என்ன வரணும், நாங்கள்ங்கிறது பன்மை. பின்னாடி இருக்கக்கூடிய வந்தார்கள்ங்கிறது என்ன, பலர்பாலா இருக்கு இல்லையா? அப்ப நாங்கள் வந்தோம் இருக்கணும், இங்க வந்தார்கள் இருக்குது. அதனால இது என்ன,
இடவழு இடம்ங்கிறது என்ன இடம் தெரியுன தன்மை முன்னிலை படக்கைங்கிறத இடம் அதுல ஏதாவது வலு இருந்ததுன்னா அது இடவழு சரிங்களா நம்ம இடம் பள்ளிக்கூடம் ஸ்கூலு அந்த மாதிரி இடம் அல்ல மதுரை சென்னைன்னு வரக்கூடிய இடம் கிடையாது தமிழ் இலக்கணத்துல வரக்கூடிய இடம் அதை தெரிஞ்சுக்கணும் சரி அடுத்தது எழுதிக்கங்க நான் வந்தேன் நீ வருவாய் நான் வந்தேன் நீ வருவாய் தயாரிப்பாளர் தனது தயாரிப்பு பொருளுக்கு சந்தை விலையில் இது என்ன 20% கழிவு வலு இருக்குதா வலி இல்லையா இல்லையா நான் வந்த நீ வருவாய் இது ஒரு சொல் அது ஒரு சொல் நான் வந்தேங்கிறதே ஒரு வார்த்தை நான் வந்தேன் இதுல ஏதாவது பிழை இருக்கா நீ வருவாய் இதுல ஏதாவது பிழை இருக்கா அப்ப எந்த பிழையும் இல்ல அது என்ன அதனால இது வளாநிலை என்ன வளாநிலை நான் நீங்கிறதெல்லாம் என்ன ஒருமை பன்மைங்கிறது என்ன இடம் தன்மை முன்னிலை படகுங்கிறது என்ன இடம் இப்ப நான் வந்தேன் நீ வருவாய் நான் நீங்கிறதெல்லாம் என்ன இடம்தான் அப்ப இதுவும் இட வளாநிலை இட வளாநிலை பொறுத்துகளை கொடுத்துட்டு கூட என்ன பண்ணலாம் கேட்கலாம் தவறாக பொருந்தி உள்ளது எது அந்த மாதிரி கேட்டா நீங்க சொல்லணும் சரி அடுத்து எழுதிக்கங்க என் லட்சுமி வந்து விட்டால் அப்படின்னு ஒண்ணு இருக்குது ஏ தப்ப தப்பு இல்லாம சொல்லிட்டமா ஆமா இப்ப மாடை வந்து மாடுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அது இதுன்னு சொல்ல நானா இங்க என்ன பண்றோம் வந்து விட்டால் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இது வந்து திணை வலுவா இருக்கிறது என்னவா மாறிச்சு திணை வலுனா என்ன உயர் திணை அக்ரிணை திணை வலுவா இருக்கிறது திணை வலு அமைதியா இருக்குது திணை வலு அமைதி இது என்ன வலு அமைதினா திணை வலு அமைதி திணையிலையும் காலத்திலையும் தான் என்ன ஆகு வலு அமைதி வரும் திணை காலம் பால் இந்த மூணு வந்து வலு அமைதி வரும் மூணுல மூணு விதத்துல வரும் மூணு வகைன்னு சொல்லலாம் மூணுலையும் வலு அமைதி இருக்கும் அப்படின்னு சொல்றான் திணை பால் காலம் இது மூணு வலு அமைதி வரும் சரி அடுத்து எழுதிக்கங்க நாய் ஓடியது என்ன வளாநிலை நாய் ஓடியதுனா திணை சரி என்ன திணை அக்ரிணையா அக்ரிணையா சொல்லிக்கிறோம் சரி நாளை பள்ளி திறக்கப்படுமா நாளை பள்ளி திறக்கப்படுமா என்ற வினாவுக்கு நாளை பள்ளி திறக்கப்படுமா என்ற வினாவுக்கு என் அத்தைக்கு உடல் நலம் இல்லை என கூறுவது என் அத்தைக்கு உடல் நலம் இல்லை என கூறுவது நாளை பள்ளி திறக்கப்படுமா என்ற வினாவுக்கு என் அத்தைக்கு உடல் நலம் இல்லை என கூறுவது என்ன வலுவா
வளாநிலையா அல்லது வலுவமைதியா?